திருமணமாகி ஒரே வருடத்துல டிவோர்ஸா முற்றுப்புள்ளி வச்ச மகாலட்சுமி. தொகுப்பாளினியா இருந்து பின்னாடி சீரியல்களை நடிச்ச பிரபலமானவங்க தான் மகாலட்சுமி. அழகான பப்ளி முகம், பொம்மை போல தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய சீரியல்களை வில்லியா நடிச்சது தான் அனைவரையுமே கவர்ந்திருக்கு. இவங்க அனில் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் குழந்தைய பெற்றாங்க. பின்னாடி இருவருக்குமே ஏற்பட்ட மனக்கசப்புனால விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பின்னாடி தேவதைய கண்டென் சீரியல்ல ஹீரோவா நடிச்ச ஈஸ்வர் என்பவரோட தகாத உறவுல இருந்ததா ஈஸ்வருடைய மனைவி ஆதாரத்தோட அம்பலப்படுத்தினாங்க. அதற்கு பின்னாடி பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான ரவீந்தர் என்பவரை காதலிச்சு திருமணமும் செய்துக்கிட்டாங்க. இந்த ஜோடி தொடர்ந்து உருவ கேலிக்கு ஆளானாங்க. இந்த நிலையில தற்போது ரவீந்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் ரவீந்தர் தனியா நின்றுள்ள புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு. வாழ்வதற்கான காரணம் கடினமான நேரங்கள்ல புன்னகைய நேசிப்பதே அப்படின்னும், ஏன்னா அவங்க உங்களுடைய வருத்தங்கள்ல மட்டுமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவினை பகிர்ந்திருக்காரு. இது யாருக்காக பதிவிட்டுள்ளாரு, மனைவி மகாலட்சுமியோட என்ன பிரச்சனை அப்படின்னு பலரும் பலவிதமா கேள்விகளை எழுப்பிட்டு வருவது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி ஒரு பதிவினை பகிர்ந்த ரவீந்தர் மனைவியை பிரிய உள்ளார் விவாகரத்து அப்படின்னு பல வதந்திகளும் பரவி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த நிலையில இதற்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில கணவரோட நெருக்கமா எடுத்த புகைப்படத்தை நடிகை மகாலட்சுமி பகிர்ந்திருக்காங்க. ஓகேங்க, இது போன்ற சினிமா அப்டேட்க்கு சின்னத்திரை அப்டேட்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோடி குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.